Hi friends, welcome back to Sada's vlog. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு எங்களோட 2 days ட்ரிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறீங்க. எங்கெங்கெல்லாம் போகிறோன்னா வந்துட்டு திருச்சி, திருச்செந்தூர், ராமேஸ்வரம். ஆமாங்க, ஃபுல்லாக வந்து கோவில் ட்ரிப் தான் போக போகிறோம். இப்போ கோவில் ட்ரிப்பில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட முடிஞ்சிச்சுங்க. பட் ஒரு கோவிலில் மட்டும் வந்து அன்றைக்கி ஏர்லியாக ஈவினிங் 4:00 வந்து நட சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ரீச் ஆனதே அங்கே 4:00 தான். எங்களுக்காக கடவுள் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. என்ன ட்விஸ்ட்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே மார்னிங் ஒரு 7:30 போல் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. எப்பயும் போல் ஒரு லாங் ட்ரிப் போகிறோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிள்ளையார் கோயிலில் போயிட்டு நின்று சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடச்சிட்டு தான் கிளம்பணும். அது எங்கள் வீட்டோட வந்து நார்மல் ப்ரொசீஜருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வந்து திருச்சி தாங்க. திருச்சி போய் சாமி கும்பிட்டுட்டு சமயபுரத்துலேயும் ஸ்ரீரங்கத்துலேயும் நெக்ஸ்ட்டு தாங்க வந்து திருச்செந்தூர் போக போகிறோம். திருச்செங்கோட்டிலேருந்து திருச்சி போகணும்னா வந்து 2 ரூட் இருக்குது எங்களுக்கு. நாமக்கல் வழியாக போகலாம், இல்லைன்னா கரூர் வழியாக போகலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் நாமக்கல் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 7:30 கிளம்புறவங்க 8:30 பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் தேட ஆரம்பித்தால் தான் 9:00 ஆச்சு ஹோட்டலில் நிறுத்த முடியும். ஆனால் நம்ம வந்து போகிறது ஆன்மீக பயணம், அதனால வந்துட்டு நான்வெஜ் கிடையாது, ஃபுல்லாக பியார் வெஜிடேரியன் தான். பியார் வெஜிடேரியன் ஹோட்டலை கண்டுபிடிக்கிறது தாங்க கஷ்டம், அதை தான் தேடிட்டே வந்துட்டுருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். நாமக்கல் சரவண பவன் தாங்க இது. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் ஹோட்டல் சர்வ் பண்ணுறதுக்கு தான் ஆள் கம்மியாக இருந்ததுனால ரொம்ப லேட் பண்ணாங்க, அது ஒன்று மட்டும்தாங்க. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு 4 பேரும் கிளம்பியாச்சுங்க. 4 பேருன்னு சொல்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஹஸ்பண்ட், என் தம்பி, எங்கள் அப்பா, அப்புறம் நானுங்க. 4 பேரும் சாப்பிட்டுட்டு திருச்சி கிளம்பியாச்சுங்க. நாமக்கல் டு திருச்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் தூரம் மட்டும்தான், 4 லேன் ரோட்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து நம்ம நாமக்கல்லேருந்து மொலசி வழியாக போயிட்டுருக்கோம். திருச்செங்கோட்டிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து 4 லேன் தான் திருச்செங்கோட் டு நாமக்கல் ரோட்ஸ் எல்லாமே, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். 2 லேன் இருந்தனால வந்து நமக்கு ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வெயிட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு சமயபுரம் தான் வந்திருக்கோம். சமயபுரம் கோயிலுக்கு பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழவர் சந்தைக்குள்ளே தான். சமயபுரம் கோயிலுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் போகிறது நான். சமயபுரம் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்கிறது தாங்க ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. ஆனால் ஆர்ச் இந்த பக்கம் உள்ளே போனோம். உள்ளே போனோன்னே வந்து அவங்க எக்ஸிட்டுன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அந்த பக்கம் போங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஒரு சந்தை காமிச்சு அந்த சந்துக்குள்ளே போனால் சந்தை சந்தாக போயிட்டு ஒரு பக்கம் போனால் பெரிய க்யூவே போயிட்டு இருந்துச்சு கோயிலுக்குள்ளே. பட் அந்த க்யூவோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டு தான் போனோம். கோயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய க்யூ வந்து பொது வழியில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அதனால 100 ரூபீஸ் டிக்கெட்டே வாங்கிட்டோம். ஆனால் நம்ம 3 கோவிலுக்கு போகணும். மேக்ஸிமம் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா தான் வந்து கோவிலுக்கு, மற்ற கோவிலுக்கு போக வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. க்யூ வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு, சுற்றி சுற்றி வர மாதிரி தான் இருந்துச்சு. க்யூ 1 பாயிண்ட் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு, யாருமே இல்லை, நம்ம போயிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கோவிலுக்கு தான் போக உள்ள. கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. பெரிய கோவில்லலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாம். உள்ளே போனோன்னு தான் தெரியும் எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்கன்ட்டு. கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். கோவிலில் வந்து தரிசனம்லாம் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சுங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் அலோவ் பண்ணல. மதியம் 12:00 நடக்கிற பூஜைக்கு தான் வந்துட்டு நாங்கள் என்டர் ஆகும்போது கரெக்டாக அந்த 12:00 பூஜை போயிட்டு இருந்துச்சு. அதனால் பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு வெளியே வந்தாச்சு. எனக்கு வந்து வெளியே வந்தோன்னே குட்டியாக ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணோன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கிள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். எனக்கு ரொம்ப நாளாக கண்ணாடி வளையல் போடணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ணாடி வளையல் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சமயபுரம் கோவிலில் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு குட்டியாக ஒரு பர்ச்சேஸும் பண்ணிவிட்டு வந்து கிளம்பியாச்சு ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு. ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 12:30 to 2:30 வந்து நட சாத்திருப்பாங்கன்னு சொல்லி கூகுளில் பார்த்தாச்சு. அதனால் இப்போ போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஸ்ரீரங்கம் போனோம்னா கரெக்டாக இருக்கும். சமயபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு வந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான்.
திருச்சி ஆற்றுல வந்துட்டு தண்ணி வந்து போகலைங்க. மேப்பில் மட்டும்தான் வந்துட்டு தண்ணி பயங்கரமாக போகிற மாதிரி காமிக்குது. நிஜத்தில் அங்கே ஒரு தண்ணியும் கொஞ்சம் கூட இல்லை, வெறும் மணல் மட்டும்தான் இருந்துச்சு. திருச்சியில் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு டைமும் கீழே காரை விட்டு இறங்கும் போது அது ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆச்சு. அதான் சாப்பிட்றதுக்கு வந்து கோவில்கிட்டேயே போய் சாப்பிட்டுக்கலாம், கோவிலை சுற்றியும் நமக்கு எப்படி இருந்தாலும் வெஜிடேரியன் ஹோட்டலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போ கூகுள் மேப் வந்து எங்களை நல்லா செஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு பழி வாங்கிடுச்சு. வேணால் கோவிலோட ஒரு என்ட்ரன்ஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வந்துச்சு, பட் அந்த என்ட்ரன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறக்கனால க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதோ நாங்களும் கூகுள் மேப் கிட்டே மட்டும் கேட்டு கேட்டு அங்கங்கே போனோம், ஆனால் வழி கண்டே பிடிக்க முடியலங்கனால. அப்புறம் வந்துட்டு ஒரு ஆட்டோ அண்ணாக்கிட்ட கேட்டு ஒரு மெயின் ரோட்டை போய் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கே ஒரு அண்ணாக்கிட்ட கேட்டு கோவிலுக்கு கரெக்டாக இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். ஸ்ரீரங்கமும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நாங்கள் நாலு பேருமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனது தான், அதனால் ரூட் எதுவும் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அப்புறம் கோயில்கிட்ட வந்தோம்னா நாலு என்ட்ரன்ஸ் வழியாக வந்து உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம எங்கே சாப்பிட போகிறோமோ அங்கே போய் கார் நிறுத்திட்டு இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு ஹோட்டலை தேடிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து ஸ்ரீ கிருஷ்ணா பவனில் தான் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். இது வந்து ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், ஒரு மெஸ் மாதிரி தான். இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ்கிட்டே இந்த ஹோட்டல் இருந்தனால சரி இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். மெஸ்ஸுக்குள்ளேயே வந்து ஒரு சாட் வந்து ஒட்டியிருந்தாங்க, கோவிலோட டைமிங் எல்லாம் கரெக்டாக எந்த டைமிங்கில் ஓப்பன் எந்த டைமிங்கில் க்ளோசிங் இந்த டீட்டெயில்னா இருந்துச்சு. அது போக வந்து கோவிலுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன பிளேசஸ் பார்க்கணும் கண்டிப்பாக, பிகாஸ் கோவில் வந்து ரொம்ப பெருசுங்க நமக்கு ஸ்ரீரங்கம் கோவில் வந்து. இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ்னு எடுத்துகிட்டு போனோம்னா வந்துட்டு நம்ம எல்லாமே பார்த்துட்டோமான்னு சொல்லி டிக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சார்ட் வச்சுருந்தாங்க. அது போக வந்துட்டு ஸ்ரீரங்கத்துலேருந்து மற்ற கோவில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டும் ஒரு சார்ட் வந்து ஒட்டியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கிளம்பும் போது டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:00. கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது கேட்டதுக்கு வந்துட்டு 4:00 தான் நடை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சரி கோவிலில் ஃபஸ்ட்டு சுற்றி வருவோம், அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவில் சுற்றுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். கோவிலை சுற்றி வரும்போது வந்து ஒரு அர்ச்சகரை பார்த்தோம். அர்ச்சகர்கிட்ட தான் கேட்டோம் எத்தனை மணிக்கு நடை திறப்பாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் 3:00 வந்து கோவில் நடையை திறந்துருவாங்க, ஸ்ரீரங்கநாதர் நடையை மட்டும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3:30 வந்துட்டு தாயார் நடையை வந்து திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2:30 வந்துட்டு கியூ ஓப்பன் பண்ணிடுவாங்க, நீங்கள் போயிட்டு கியூவில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால ஃபஸ்ட்டு கியூக்கே போயிட்டோம். இப்போ வந்து பொது தரிசனத்தில் தான் வந்து உள்ளே போகிறோம் கோவிலுக்குள்ளே, நமக்கு பெருசாக கூட்டம்லாம் இல்லைங்க, அதனால் பொது தரிசனத்துலேயே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நம்மளை வந்து பட்டியில் போட்டு அடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து உட்காந்துட்ருக்கோம், பெஞ்ச் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு புதுசாக தெரிஞ்சிச்சு, பட் வீட்டில் எல்லாம் பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லா கோவிலுமே நிறையா கோவில்களில் வந்துட்டு பெஞ்ச் இருக்குது வெயிட் பண்ணுற டைமில் வந்து உட்காரத்துக்கு. ஸ்ரீரங்கத்துலேயும் வந்துட்டு உள்ளெல்லாம் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன். உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. நல்லபடியாக தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்தோடனே பிரசாதம் கொடுத்தாங்க நமக்கு. பிரசாதத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து தாயாசன் நதிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். வெயில் தாங்க ரொம்ப சுட்டு எரிச்சிருச்சு. நீங்கள் யாராச்சும் திருச்சி இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் காலையில் கொஞ்சம் நேரமாகவே போயிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா சாயந்தரம் வந்து வெயிலுக்கு அப்புறம் வந்து ஈவினிங் டைமில் போங்க, ஒரு 6:00 மேலே. இந்த மாதிரி ஆஃப்டர்நூன் டைம்லலாம் போகாதீங்க, வேணால் ரொம்ப வெயிலாக இருக்குது இப்போல்லாம். தாயாசர் நதியிலையும் வந்து ஒரு சின்ன கியூ இருந்துச்சுங்க. பட் வந்து இங்கே ரொம்ப மிஸ் பண்ணது என்னென்னா பெஞ்ச் இல்லைங்க, சின்ன கியூங்கிறனால டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடுச்சு. தாயார் சன்னதியிலையும் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. பொறுமையாக நிதானமாக நின்று தான் சாமி கும்பிட்டு வந்தோம். போனவர் ரெண்டு கோவில்லையுமே எந்த கோவில்லையுமே போங்க போங்கன்னு சொல்லிட்டெல்லாம் துரத்தலை. எப்பயுமே கோவிலுக்குள்ளே வந்தால் வந்துட்டு எனக்கு இந்த ஆர்கிடெக்சர் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும், எப்படி இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் நின்று பொறுமையாக பார்த்துட்டு தாங்க கிளம்பணும். பட் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் வந்து அந்த ஹோட்டலில் பார்த்தது எதுவும் பார்க்க முடியல, ஆனால் நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. திருச்செந்தூர் வேற போகணும் இன்னும் நமக்கு. ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா டைம் வந்து 5:00 ஆயிடுச்சு. திருச்சியிலேருந்து திருச்செந்தூருக்கு வந்து 320 km. ஆல்ரெடி நமக்கு 5:00 ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரமாக போய் ரீச் ஆகிறோமோ அப்போ தான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நேரமாக இருந்துச்சு வேறு நம்ம சாமி பார்த்துட்டு கிளம்பணும் ராமேஸ்வரத்துக்கு.
இப்போ திருச்செந்தூர் தாங்க போயிட்டுருக்கோம். நான் வந்து என் வீட்டில் கேட்டுட்டு இருந்தேன், நாளைக்கு திருச்செந்தூரில் போயிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து இது மாதிரி பெஞ்ச் போட்டிருப்பாங்களா உட்காரத்துக்குன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே சேர்ந்து சொன்ன பதில் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு திருச்செந்தூர் வந்து பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு. திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மதுரை வழியாக போக போகிறோம் திருச்சியிலேருந்து. நம்ம மற்ற இடத்துல எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயாச்சுங்க, டோலில் மட்டும்தான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மிச்சம் கண்டினியூஸாக நிறையா டோல்ஸ் வந்த மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு டிரைவர் சீட் பக்கத்தில் உட்கார ஆள் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கண்டிஷனாக, அப்படின்னா வந்து நீ போய் ஃப்ரண்ட்டில் உட்காருன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால இருக்க எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் உட்காந்துட்டு. போகிற வழியில் மதுரைக்கு திரும்புகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக், லாரி ஸ்ட்ரைக் போயிட்டு இருந்துச்சு. என்ன ஸ்ட்ரைக்குன்னு தெரில, அதனால் ஒரு ரொம்ப பெரிய டிராஃபிக்கு. அங்கே வந்து ஒரு 20 minutes கிட்டே வெயிட் பண்ணியிருப்போம். இந்த ட்ராவலிங்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4-5 tolls வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து ஒரு 160 kilometers ரீச் ஆகிருப்போம் நம்ம. பட் ரோடு எல்லாமே 4-lane road தாங்க இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அதிலலாம் வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது கவர்மெண்ட்டை. கொஞ்சம் வந்துட்டு டோல்ஸை கம்மி பண்ணி வைக்கலாம். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணனால ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு ஒரு ஜூஸ் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு தாங்க வந்துட்டு ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம். இப்போ இது என்ன பிளேஸ்னா எனக்கு கரெக்டாக தெரிலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த ஏரியான்னு சொல்லிட்டு. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வந்து குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நான் பின்னாடி வந்து உட்காந்துட்டேங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு. மதுரை கிராஸ் பண்ணோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 toll வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தூங்கிட்டேன். இதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் டோல் வந்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் காரில் ட்ராவல் பண்ணும்போது டோலுக்கே வந்துட்டு ஒவ்வொரு டோல்லையுமே நியர்லி வந்து ஒரு 95 rupees வந்து பிடிக்கிறாங்க, 95 to 100 rupees பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம காரில் ட்ராவல் பண்ணோம்னா வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து டோலுக்கு தான் நெக்ஸ்ட் பெட்ரோலுக்கு அப்புறம் வந்து செலவாகிறது. அதை தான் உட்காந்து நான் ரொம்ப நேரம் கேல்குலேட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் தாங்கலைங்க, நான் தூங்கியாச்சு. தூத்துக்குடி வந்து ரீச் ஆகிட்டவங்க சாப்பிட்றதுக்காக வந்து எழுப்பி விட்டுட்டாங்க என்ன, சாப்பிட்டுட்டு வந்து நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. தூத்துக்குடியில் இருக்க சண்முகாஸ்ரீ பவனுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இப்போ சாப்பிட்றதுக்கு. அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம். நம்ம டைம் பார்த்திங்கன்னா வந்து 10:00 ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது. சாப்பிட்டுட்டு நான் நல்லா தூங்கிட்டேங்க. திருச்செந்தூர் வந்ததுக்கப்புறம் அது ரூம்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எழுப்பி விட்டாங்க என்னைய. பாரத் ரெசிடென்ஸ் இதில் தாங்க நம்ம தங்க போகிறோம். இது வந்து கடலுக்கு வந்து ரொம்ப பக்கம்னு சொன்னாங்க, ஆனால் நாளைக்கு காலையில் போய் கடலில் குளிக்கணும் நம்ம. நாங்கள் திருச்செந்தூரும் ராமேஸ்வரமும் வந்து போகலான்னு பிளான் பண்ணதே வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் தான், அதனால் ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணலை. இந்த ஹோட்டலுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து நிறையா ரூம்ஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருந்துருக்காங்க. நான் நல்லா அந்த டைமில் தூங்கிட்டு இருந்திருக்கேன். இங்கே வந்து ரூம் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம், ரூம் அவைலபிள் இருக்குன்ட்டாங்க. சரி ஓகே, இங்கேயே தங்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். 2 rooms வந்து எடுத்திருந்தோம். வேணால் 4 beds ஒரே ரூமாக எடுக்கிறதோட இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், இன்னும் காலையில் வந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்புறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 rooms வந்து புக் பண்ணிட்டோம். ரூம் வந்து ரொம்ப நீட்டாக தாங்க இருந்துச்சு. அப்போ தான் வந்து ரூம் எடுக்கிறோன்னா வந்து ரூமை பார்த்துட்டு தான் வந்து ஓகே சொல்லுவோம். இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லாமல் வந்துட்டு ரூம் கிடைக்கலங்கிறனால வந்துட்டு கிடைச்ச ரூம்க்கே போய்க்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூமுக்கு பே பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் செக்கெல்லாம் பண்ணாமல். பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இல்லைங்க, வேறு வழி இல்லை. நமக்கு ரூம்ஸாக அவைலபிள் எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்துக்கணும். இப்போ தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு கிளம்புறது தான். மார்னிங் வந்து 5:00 எழுந்திரிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணோம், பட் 6 ஆயிடுச்சு. இப்போ கடலுக்கு தான் நடந்து போகணும், கடல் வந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்தியா வந்ததுலேருந்தே சன்ரைஸ் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். காலையில் 6 மணிக்கே நல்லா ஃபுல் கூட்டமாக இருந்துச்சுங்க கடலில், மக்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. Thank you.
நான் வந்து கடலில் குளிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கடலில் குளிக்க போயிட்டுருக்கேன். கடலுக்குள்ளே என்ட்ரானோனுமே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு. உடனே எங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டார். எனக்கு சூரிய பகவானுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு கடலில் முங்கி எந்திரிக்கணும்னாங்க. அதுக்காக தான் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன். கடலெல்லாம் குளிக்க ரொம்ப ஜாலியாக தாங்க இருந்துச்சு. நல்லா ஜாலியாக வந்து குளிச்சுட்டு வரத்துக்கு தான், வெளியே வரத்துக்கு மனசே இல்லை. பட் டைம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கோயிலுக்கு போகணுங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா வேலையும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. டக்குன்னு குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாளிக்கிணறு தீர்த்தம் போட தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நாளிக்கிணறு தீர்த்தத்துக்கு தான் வந்துட்டு ஒரு பெரிய கியூவே நின்றுட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரெண்டு டேங்க் முன்னாடியே இருந்தனால அந்த டேங்க்லேருந்து தீர்த்தம் பிடிச்சி போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு க்யூ வந்து உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் கீழே கிணத்து கிட்ட போனோம். அங்கே தான் தீர்த்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தீர்த்தம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மறுபடியும் வந்துட்டு ஹோட்டலே போயிட்டு குளிச்சு வந்துடலான்ட்டு ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். குளிச்சு கிளம்பியாச்சு. இப்போ சாமி பார்க்க தான் போயிட்டுருக்கோம். கோயிலும் பார்த்திங்கன்னா தங்கி இந்த ஹோட்டல் கிட்டேயே தான் இருந்துச்சு. நடந்து போகிற தூரத்தில் தான் வந்து கோவிலும் இருந்தனால நடந்து தான் போயிட்டுருக்கோம். இப்போ கோவிலுக்கு கோவில்கிட்ட போனோன்னுமே வந்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேக்கில் போட்டுக்க சொன்னாங்க உள்ளே போகும்போது. பட் நாங்கள் பேக் எதுவும் எடுத்துகிட்டு போகாதனால இந்த மொபைல் லாக்கரில் வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. திருச்செந்தூரில் கோவில்கிட்ட வந்தோம். வந்து அங்கே ஃபோனை கொடுத்துட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்தோம், டக்கு டக்குன்னு போயிடுச்சுங்க. 10 to 15 minutes தாங்க நம்ம சாமி பார்த்துட்டே வந்துட்டோம். 100 rupees டிக்கெட்டில் தான் போனோம் உள்ள கோவிலுக்குள்ளே. இன்னைக்கு ரொம்ப கூட்டம் கம்மிங்கிறனால சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. கோவிலில் வந்து சின்ன ஷாப்பிங் தான் நெக்ஸ்ட்டு. ஒரு கேலண்டர் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் டக்குனு கிளம்பிட்டோம். வேணால் ரொம்ப லேட் பண்ணோம்னா ராமேஸ்வரம் போக லேட் ஆகும்ட்டு திரும்பவும் ஹோட்டலுக்கு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு உடனே வந்து ராமேஸ்வரம் நம்ம கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடித்தோன்னையும் நம்ம ஹோட்டல்லேருந்து காரை வந்து திருப்பினோம். பட் வேணால் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்படியே ஸ்லோவாக தான் இப்போ வண்டி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. திருச்செந்தூர்லேருந்து ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா 220 kilometers வருதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10:00 ஆயிடுச்சு. அதனால திருச்செந்தூர்லேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் ராமேஸ்வரத்துக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹோட்டல் தான் பார்த்து தேடிட்டு இருக்கோம். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வந்து கௌரி சங்கர்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே தான் சாப்பிட வந்தோம். 10:00 ஆனனால எல்லாமே தீந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. தோசை மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. தோசை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த ட்ரிப்பில் கார் டிரைவிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் தான் மாற்றி மாற்றி டிரைவ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸ்டார்டிங் டே ஓட்டினது கூட கொஞ்சம் கஷ்டம் தெரில. இன்றைக்கி டிரைவ் பண்ணும் போது தான் ரெண்டு பேருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. வேணால் நேற்று ஃபுல்லாக டிரைவ் பண்ணோம், இன்றைக்கும் ஃபுல்லாக டிரைவிங் இருக்க போகுது இதுக்கப்புறமும். அதனால் பக்கத்தில் உட்காந்துருக்க ஜீவன் வந்து தூங்காமல் கதை பேசிகிட்டு வரணுங்கிறதுக்காக நான் தான் உட்காந்து பேசிகிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வழியாக தான் வந்துட்டு ராமேஸ்வரம் போகிறோம். தூத்துக்குடியை க்ராஸ் பண்ணும் போது வந்துட்டு நைட்டில், நேற்று நைட் வந்து எனக்கு பெருசாக எதுவும் தெரில. இன்றைக்கி வந்து உப்பாலைகள் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் வந்து ஃபுல்லாக உப்பை பற்றி தாங்க பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் கண்டினியூஸாக ஒரே டாப்பிக்கும் பேச முடியல. நாங்கள் வேறு வேறு டாபிக், அதனால கண்ணில் பட்ட டாப்பிக்கெல்லாம் பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம் தூங்காமல் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு. அவங்க தூத்துக்குடியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம். கரும்பு ஜூஸ் வந்து நார்மலாக வந்துட்டு இந்த ஒயிட் கலர் கரும்புலேருந்து தான் நமக்கு ஜூஸ் எடுத்து தருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக கடித்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற கரும்புலேருந்து தான் ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு தான் கிளம்பினோம். வேணால் எங்களுக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. வேணால் ஒயிட் கலர் கரும்புலேருந்து தான் எங்களுக்கு ஜூஸ் எடுத்து தருவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம். திருச்செந்தூர்லேருந்து ராமேஸ்வரம் போன ட்ராவல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே 2-way road மட்டும்தான் இருந்துச்சு. ஏதோ ஊருக்குள்ளே பூந்து போகிற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. கண்டினியூஸாக வந்து 220 kilometers ஒருத்தரே ஓட்ட வேண்டான்னு சொல்லிட்டு டிரைவிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சாக்கில் வந்து நானும் வந்துட்டு பின்னாடி மாதிரி உட்காந்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகிட்டோம். பாம்பன் பாலத்தில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
ராமேஸ்வரமும் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன், பாம்பன் பாலத்தை பார்த்தோன்னு நிறுத்த சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் இறங்கி பொறுமையாக பாம்பன் பாலத்தை பார்த்துட்டு தான் கிளம்பணும். ராமேஸ்வரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே டைம் பார்த்திங்கன்னா 3:00 ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஸ்ரீராமன் சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலை நிறுத்தி சாப்பிட போனோம். நாங்கள் எல்லாமே அன்டைமில் சாப்பிட போகிறனாலே இடமோ வந்துட்டு சாப்பாடெல்லாம் தீந்துருச்சு. இது மட்டும்தான், ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ் மட்டும்தான் கொடுப்பாங்க, அந்த ஒரு டிஷ்ஷை மட்டும்தான் சாப்பிட்டாகணும் நம்ம, அப்படி ஒரு கம்பல்ஷன் ஆயிடுது எங்களுக்கு. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து மீல்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. கம்பேரிட்டிவ்லி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்துச்சு, அதனால சாப்பிட்டோம். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக தாங்க இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ராமேஸ்வரம் கோயிலுக்கு தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு ராமேஸ்வரம் கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ கோவிலுக்குள்ளே வந்து இந்த கோவில் ரோடோட ஸ்டார்டிங் வந்தோடனே ஒரு 100 ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க நம்மக்கிட்ட ராமேஸ்வரத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமயபுரத்துலேயும் வந்துட்டு அந்த கோவில் ரோடுக்கிட்ட வந்து என்டர் ஆகும் போதே வந்துட்டு ஒரு 50 ருபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தான் தெரியல எங்களுக்கும். ராமேஸ்வரத்தில் வந்துட்டு கூகுள் மேப் டைரக்ஷனும் கரெக்டாக இருந்துச்சு, ப்ளஸ் போர்டு நிறையா கரெக்டாக வச்சுருந்தாங்க டைரக்ஷன் கோவிலுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு. ராமேஸ்வரத்தில் வந்து கார் பார்க்கிங் எல்லாம் நிறையா அவைலபிள் இருந்துச்சுங்க. எதில் நிறுத்தணும் நமக்கு தான் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஒரு கார் பார்க்கிங்கில் ஃபைனலாக வந்து நிறுத்திட்டு அங்கிருந்த வாட்ச்மேன் அண்ணாக்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு கோவில் நட வந்து இன்னைக்கு 4:00 சாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு. 3:55 ஆயிடுச்சு நாங்கள் வந்து இறங்கும் போதே. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கோவில் நட சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன் ரீசன் கேட்டதுக்கு வந்துட்டு நேற்று வந்து சிவன் ராத்திரி, சிவன் ராத்திரினால் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து கோவில் நட சாத்தலைன்னு சொன்னாங்க. மார்னிங்கும் ஃபுல்லாக நட சாத்தாமல் 4:00 வந்துட்டு சாமி வந்து ஊர்வலம் போகும்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு 4:00 நட சாத்திட்டு சாமியை ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. இந்த ரீசனால் தான் நட சாத்துறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து கோவிலுக்கு தாங்க அடித்து பிடிச்சி ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. சரி வந்ததுக்கு சாமி பார்த்துடணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. தீர்த்தம் ஊத்துறமோ இல்லையோ ஃபஸ்ட்டு சாமி பார்த்தலான்னு சொல்லிட்டு சாமி பார்க்க தான் அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு தீர்த்தம் ஊற்றிட்டு வெளியே வந்துட்டோங்க. ஒருவேளை டைமிங் மிஸ் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு, நடக்கிது சாத்திடுவாங்களோன்ட்டு. தீர்த்தம் ஊற்றிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பிடலாங்கும் போது தான் கேட்டுட்டு இருந்தோம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க எல்லா தீர்த்தம் ஊற்றுனா கண்டிப்பாக சாமியை பார்த்துட்டு போகணும்ன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்படி தான் வந்து சாமி ஊர்வலம் வரும், அதுலேயாச்சும் சாமி கும்பிட்டுட்டு போங்க. திருப்பி கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியலனாலும் பரவாயில்லன்னாங்க. கொஞ்ச நேரம் வந்து கோவிலோட இன்னொரு வாசலில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி சாமி ஊர்வலம் போகும் சாமி கும்பிட்டுட்டு போகலான்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே வெயிட் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்த ஒருத்தர் சொன்னார் இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்லேயே போய் பாருங்கள், அங்கே தான் சாமி வந்து ஏற்றிட்டுருப்பாங்க அந்த தேரில், இல்லைன்னா அங்கே சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொன்னனால அங்கே ஃப்ரெண்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். கண்ணா ரெண்டு லட்டு சாப்பிட ஆசையா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 2 டைம் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் இன்றைக்கி, அதுவும் சுத்தமாக கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்தாச்சு. நாங்கள் தீர்த்தெல்லாம் ஊற்றிட்டு சாமியை திருப்பி பார்க்க போகும்போது டைம் பார்த்திங்கன்னா 5:00, அது வரைக்குமே நட சாத்தலை நாங்கள் உள்ளே போகும்போது. அதனால் திரும்பவும் இன்னொரு டைம் போய் ஃபுல்லாக எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோங்க பிரசாதத்தை வாங்கிட்டு. எங்கனாலேயே திரும்பி நம்பவே முடியல, வேணால் வந்துட்டு 4:00 நட சாத்திடுவாங்கன்னு சொன்னதுனால ரொம்ப பரபரப்பாக அடிச்சு பிடிச்சி ஓடிட்டு இருந்தோம். இப்போ டைம் 5:30 ஆச்சு, இப்போ தான் நட சாத்த ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்தையும் வெளியே அமுச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் சாமி பார்க்காம போயிடுவோமோ இவ்வளோ தூரம் வந்துட்டுன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இல்லைன்னா ரூம் போட்டு தங்கிட்டு அடுத்த நாள் சாமி கும்பிட்டுட்டு போகலாமாங்கிற அளவுக்கு நாங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அண்ணா வந்து 4:00 நட சாத்திடுவாங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து இந்த யோசனையெல்லாம் எங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. 1-2 டைம் நிதானமாக நின்னே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்துச்சு, போகிற அவசரத்தில் வந்துட்டு நட சாத்திடுவாங்கன்னு சொன்னதுனால கடலில் கூட கால் நிலைக்காமல் போயிட்டோம். அவசரத்தில் கார் பார்க்கிங்க்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கேயே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருந்துச்சு, அதனால் அங்கே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறது தான் நம்ம வந்துட்டு ஊருக்கு போகலான்னு தான் கிளம்பணும். பட் அங்கேயும் வந்து எல்லோரும் சேர்ந்து தனுஷ்கோடி போகலான்னாங்க. தனுஷ்கோடிக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். 5:36 கிட்டே ஆயிடுச்சு டைமு, பட் அலோ பண்ணுவாங்களான்னு தெரில நம்மளை.
ஒரு 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிருப்போம். நடுவில் வந்து ரோட்டில் பேரிகேட் வச்சுட்டு போலீஸ் தான் நின்றுட்டு இருந்தாங்க. கேட்டாங்க எங்கே போகிறீங்கன்ட்டு. தனுஷ் கோடின்னு ஒன்று அலோடு இல்லைங்க, 5 o'clock மேலே திரும்பி வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அலோ பண்ணல நம்மளை. திரும்பவும் வந்து திருச்செங்கோடு தான் இப்போ கிளம்புறோம். திருச்செங்கோடு பார்த்திங்கன்னா வந்து ராமேஸ்வரத்துலேருந்து 360 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம். நமக்கு கிட்டத்தட்ட வந்து 7 hours வந்து கூகுள் மேப்பில் காமிச்சிச்சு. நமக்கு இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணது எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. வீடு போய் சேர்றது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சு. 6:30 மேலே நம்ம நைட்டு கிளம்புனோம்னாலும் மிட் நைட் ஆயிரும் நம்ம வந்து ரீச் ஆகும் போது. தூங்காமல் வந்து காரை டிரைவ் பண்ணோம், அதுதான் வந்து பிக் டாஸ்கே. ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. கொஞ்சம் அவுட்டர் போனோன்னுமே வந்துட்டு ஒரு டீ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். 7 o'clock கிட்டே டைம் ஆயிடுச்சு. சரி டின்னர் சாப்பிட்டலான்னா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் வழியிலன்ட்டு. போகிற வழியில் ஒரு ஐயங்கார் பேக்கரியில் நிறுத்திட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து திருச்செங்கோடு கிளம்பியாச்சு. ரோடு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு நமக்கு வந்து 2-way lane தான் இருந்துச்சு. மதுரை கிட்டே வந்து ஜாயின்ட் ஆகும் போது தான் வந்துட்டு நமக்கு 4-way lane வந்து மாறுச்சு. 2-way lane வந்து ரொம்ப நேரம் ஸ்லோ டிரைவிங் தான் வந்து 2-way lane இந்த சைடெல்லாம் எடுக்க வேண்டாம், நைட் டைம் எப்படி வருவாங்கன்னா தெரியவே தெரியாதுன்ட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு தான் போயிட்டுருந்தோம். மானாமதுரை கிட்டே ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டோன்னுமே சாப்பிட்டுட்டு போயிடலாம். நியர்லி 10 o'clock ஆயிடுச்சு நாங்கள் அப்போ ரீச் ஆகும் போது டைமு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு மானாமதுரையில் வந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்தி, அதே மாதிரி தான் நமக்கு ஆப்ஷனே இல்லை, நமக்கு ஒரு தோசை பரோட்டா மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க அங்கேருந்து. திருச்செங்கோடு வந்து ரீச் ஆகும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இனி போய் தூங்குறது தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.